நமது மேல வெள்ள வெள்ளமலை பட்டி நம்ம இருப்ப பேசிட்டு வர கீழே வெள்ளமலை பட்டி நடுப்பட்டி தாதம்பட்டி பெரிய பாலாறுபட்டி சின்ன பாலாறுபட்டி மேல அரிய கோணன் பட்டி இடையப்பட்டி கட்லபாயன் பட்டி சின்ன செம்மேட்டுப்பட்டி காலனி பெருமாள் கோயில் பட்டி பசும்பொன் நகர் திம்மணம் கொப்பினிப்பட்டி திம்மணம் பஞ்சாயத்து துரைசாமிபுரம் புதூர் பகுதிகளைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, தம்பி அந்த மைக்கேடு அந்த டிவி மைக்க அருமை தாய்மார்களே, அன்பு பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கொளுத்தும் வெயிலிலும் இத்தனை பாசத்தோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களையும் தாய்மார்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கெல்லாம் ஐயா மூக்கையாத்தேவர் அவர்களை தொடர்ந்து 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்தவர்கள். மில்ட்ரி மில்ட்ரி என்ன வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மில்ட்ரி வந்திருக்க என்னோட வேடிக்கை பார்த்துட்டு ஆனு நீங்க இது மறந்து பார்த்து அதுவும் அவருக்கு நீங்க பணம் செலவு கொடுத்து தேர்தல் வேலைக்கு கொடுத்து ஜெயிக்க வைத்த பகுதி மக்கள் இது சில முட்டாப்பாளர்களுக்கு தெரியாம உங்களுக்கு 300-க்கும் 500-க்கும் உங்களை எல்லாம் விலை பேசலாம்னு நினைச்சு வந்திருக்காருங்க. அவர்களுக்கு தக்க பாடம் போட்டுடும். இப்ப தம்பி கொடியாட்டாத நமது புன்னூர் பாப்பாத்தியம்மன் கோயில்ல ராஜகோபுரம் வேணும்னு கேக்குறீங்க. இது நீங்க உரிமையா கேக்குறத, இது நான் செஞ்சு கொடுக்கறது நமக்கு பெருமை அதானமா. அதுபோல கன்னிமார்புரம் பூசப்புலி கோயிலுக்கு 58 கால்வாய் பாலம் வேண்டும், வெரி குட். துரைசாமி புதூர் ஊருக்கு ரேஷன் கடை அமைக்க வேண்டும், திருமண மண்டபம் வேண்டும். சிறுமலை ஊராட்சியில் உள்ள பள்ளியை 12ஆம் வகுப்பு வரை மேம்படுத்தி தர வேண்டும். துரைசாமி புதூர் தண்ணீர் தொட்டி சீரமைத்து தர வேண்டும். கொப்புளிப்பட்டி ஊருக்கு சாக்கடை வசதி வேண்டும். 58 கால்வாயை சீர்மேற்றி தர வேண்டும். திம்மணம் ஊராட்சியில் உள்ள 6 கிராமத்துக்கும் சமுதாய கூடம் மற்றும் தண்ணீர் தொட்டி கட்டி தர வேண்டும். இது நமது மக்கள் கோயிலுக்கு வேணும், எங்க ஊருக்கு சமுதாய கூடம் வேணும், கழிப்பறை வசதி வேணும், கழிவுநீர் வாய்க்கால் வேணும், சுகாதாரமான குடிநீர் தினமும் வேண்டும், பஸ் வசதி வேண்டும், சாலை வசதி வேண்டும், மண்டபம் வேண்டும், கோயிலுக்கு கோபுரம் வேண்டும் கேட்கிறது நான் பெரிதும் மதிக்கிற மக்கள் என்னிடம் கேட்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அது எவ்வளவு செலவானாலும் நாங்கள் பண்ணி தருவோம், தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி வேண்டுமானால் எனக்கு புதிய பகுதியா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்க சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் ஆண்டிப்பட்டு தேனி கம்பம் எல்லா இடத்தையும் இப்ப சேடப்பட்டி என் பழைய தொகுதி சேடப்பட்டி ஒன்றியெல்லாம் எல்லாத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களில் ஒருவனாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். அதே போல நான் செஞ்சு தருவேன்னு உங்களுக்கு தெரியும். இது தெரியாம இந்த ஆளுங்கட்சி 3 வருஷமா உங்களை ஏமாத்தி விட்டு இப்ப நீங்க எல்லாம் கோபமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கஞ்சா வித்த காச போதை மருந்து வித்து அதுல வர்ற பணத்தை அந்த ஆளுங்கட்சிக்காரங்க அதுவும் ஒருத்தருக்கு 1 லட்சம் கொடுத்தான்னு நான் ஏத்துக்குவேன். ஏன்னா அவ்வளவு கொள்ள அடிச்சு வச்சிருக்கான் இந்த பழனிசாமி கம்பெனி இருக்காரு. நம்ம கஜானா திவாலானதுக்கு காரணமே பழனிசாமி தான். கஜானால உள்ள பணத்தை தூக்கி கொண்டு வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் பயந்துகிட்டு ஸ்டாலினுக்கு பயந்துகிட்டு 2 பேரும் கள்ள கூட்டணி வச்சுட்டு இருக்கான். இப்ப பிரதமர் மோடிக்கு எதிரான வேட்பாளரே கிடையாது, சரிதானே? காங்கிரஸ்ல யாரு வேட்பாளர்? ஏன்னா நீங்களாம் நல்ல அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்கள். இப்ப நம்ம கூட்டணிக்கு மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரி வேட்பாளர். திமுகவுக்கு யாருமா? ஸ்டாலினா இல்ல அவர் பையன் உதயநிதியா இல்ல முதலாளிங்க வந்துட்டு போனாரு சபரீசனா யாரு? கனிமொழியா? யாரும் இல்ல. பழனிசாமி யார பிரதமர் சொல்ல போறாரு? அவங்க மேல கொடநாடு கொலை வழக்கு வந்துடக்கூடாது, அவங்க செஞ்ச ஊழலுக்கெல்லாம் ஸ்டாலின் முன்ன மிரட்டாரு, நான் எல்லா வேலையும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு. ஏன் தள்ளல? 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், டிடி விஜயநகரம் வந்துடக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா முந்தநாள் ஸ்டாலின் மாப்பிள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு என்ன பண்ண முடியுங்க? காசை கொடுத்தாலும் நம்ம மக்கள் இதெல்லாம் எங்க இருந்து வந்த காசுன்னு தெரியும். 10வதுக்கு
நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை வேற சொல்லிட்டார், கஞ்சா வித்த காசுன்னு சொல்லிட்டு போயிட்டார், ஓப்பனா அடிச்சிட்டு போயிட்டார். மோடி என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குது. எம்மா கடையில கடலை மாவு வாங்குறப்ப கூட பார்த்து வாங்குங்க, குளமாவு கூட பார்த்து வாங்கணும். ஏன்னா அந்த பயலுங்க நம்ம இளைஞர்களையோ மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து பழக்கத்தை உருவாக்கணும்னு 1000 கோடி சரக்கு கொண்டாது இறக்கி வச்சு வித்துட்டு இருக்கான். போதை மருந்து சாக்லேட், போதை மருந்து மாத்திரை எல்லாம் அவங்க பள்ளிக்கூடத்து பயிர்களை பழக்கி விட்டா அவர்களுக்கு வியாபாரம் ஆனா அதுல மாட்டோம்னா நம்ம விவரம் யாரும் தப்பிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் மோடி சொன்னார் எனக்கு மனசு அரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாரா இல்ல இந்த வார்த்தை? தேர்தல் முடிஞ்சதும் பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டி எல்லாரும் உள்ளார போட்டுருவாரு. ஏன்னா அவர் தான் வரப்போறாரு, அவர் நம்ம அம்மா மாதிரி கம்பீரமான ஆளு, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, அதனாலதான் நம்ம அவரோட கூட்டணி வச்சிருக்கோம், பதவிக்காக வச்சிருக்கோமா. இங்க நான் தனியா நின்னாலும் நீங்க ஜெயிக்க வைப்பீங்க குக்கர்ல, எனக்கு தெரியும். ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு இந்த பாலம் வேணும், நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் வேணும், நம்ம ஊர்ல உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டி கொண்டு வருவேன் நான் சொல்லியிருக்கேன், அதை செஞ்சு கொடுக்கணும்னா மோடி அவர்கள் இங்க உதான் திட்டத்தில் விமான நிலையமே தேனியில் அமைக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். மத்திய அரசாங்க திட்டம் இருக்கு, அதை தேனியில கொண்டு வரணும். விவசாயத்தை பாதிக்காத, சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் சொல்லியிருக்கேன். நம்ம பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வரணும்னு. அது மாதிரி உலகத்தரம் வாய்ந்த மைதானங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அமைப்பேன்னு சொல்லியிருப்பேன், பையனுங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஊருக்கு நான் வர்றப்ப எங்களுக்கு மைதானம் வேணும்னு சொல்லி அவங்க கேட்கறது மகிழ்ச்சியா இருக்கு. விளையாட்டு மைதானம் வேணும், நாங்கெல்லாம் உடல் நலத்தை பாதுகாக்கிறோம், தேசிய அளவுல உலக அளவுல நாங்க பரிசு வாங்கறதுக்கு தயாராகணும்னு. அதுதானே முக்கியம், அதை செய்து கொடுப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. குக்கர் சின்னத்துல என்னை வெற்றி பெற செய்யுங்கள். அந்த லிஸ்ட்ல உள்ள அத்தனை ஊருக்கும் நான் நேரடியா வந்து உங்களை நன்றி சொல்ல வருவேன். இப்ப காலம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனாலதான் எங்க வீட்டுக்காரமாவும் நிறைய ஊருக்கு வந்தாங்க, நானும் வந்தேன். அதையும் போய் சில ஊர்களுக்கு போக முடியாம இருக்கு, அதான் உங்களை இங்க கூப்பிட்டேன். இங்க கடைசி நாள் வர்றதுக்கு காரணம் நானும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டேன். 10வதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு கேட்க ஒரு வாரத்துக்கு மேல 10 நாள் வெளியூர் போயிருந்தேன். ஏன்னா நம்ம போக வேண்டிய ஒரு கடமை இருக்கு. நம்ம திருச்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க 3 முறை போக வேண்டியிருந்துச்சு. அதனாலதான் நான் ஒரு 4-5 நாள் 6 நாள் அந்த இது இருந்துச்சுன்னா எல்லா கிராமத்துக்கும் வந்திருப்பேன், வரணும்னு ஆசை. இப்ப தேர்தல் முடிஞ்சதும் அவசியம் உங்கள் ஒவ்வொரு ஊருக்கு வந்து உங்களை சந்தித்து நன்றி சொல்லிவிட்டு நமது பகுதிக்கு இதெல்லாம் கேட்டிருந்தீங்களே அதெல்லாம் நான் செஞ்சு தரேன்னு மறுபடியும் உங்களுக்கு நானே டைப் பண்ணி இப்ப நீங்க கொடுத்து எடுத்துட்டு வருவேன். சரிதானே? வேற எது தேவைன்னாலும் என்கிட்ட நீங்க அதை கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். என்னப்பா சஸ்ரீக் நோக்கணுமா? ஓகே சஸ்ரீக் பார்த்து தம்பி குடிச்சா பாப்பா அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படி பயமா இருக்கு, அப்படியே வந்து போகிறது.